வணக்கம் மக்களே. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாட்டு கொம்பு மண்ட பண்டில் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் வந்திருக்கு ஜாம்பி சமரை பண்டில். ஸோ இந்த பண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னைக்கு வீடியோவில் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்மள்ட்ட 1000 டைமண்ட்ஸ் இருக்குது, சுற்றி பார்க்கலாம். ஸோ இல்லை அப்படின்னா ஒரு 500 டைமண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரீசார்ஜ் பண்ணி சுற்றுறோம். ஸோ இந்த பண்டில் நீங்கள் ஃப்ரீயாக எடுக்கணும் அப்படின்னா நான் ஒரு டிப்ஸை சொல்லித்தரேன். ஸோ மறக்காமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது போல் அப்டேட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக தெரிஞ்சிக்க முடியும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, ஓகேவா? ஸோ எப்படி மாப்பிள்ள இந்த பண்டில் ஃப்ரீயாக எடுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கீழே ஒரு ஆப்போட லிங்க் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்கள், உங்கள் மொபைல் நம்பரை போட்டு சைன் அப் பண்ணுங்கள். ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டீங்க அப்படின்னா 40 ரூபா கிடைக்கும். 10 ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டீங்க அப்படின்னா 400 ரூபா கிடைச்சிடும். ஸோ ஒரு 30 பேருக்கு ஷேர் பண்ணி விட்டீங்க அப்படின்னா 1200 ரூபா வரைக்கும் நீங்கள் ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணலாம். ஸோ அந்த அமௌண்ட் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயருக்கு நீங்கள் டாப் அப் பண்ணி ஈஸியாக ஃப்ரீயாக அந்த பண்டில் எடுக்கலாம் மக்களே. ஸோ உடனே அந்த ஆப்போட லிங்க்கை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே இந்த ஆப்புக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ண மட்டும் போதும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரெஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரீயாக அதில் மணி ஏர்ன் பண்ணலாம். ஓகே, ஸோ நம்ம அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாம்பி சாமுராய் பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிக்கெல்லாம் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த லக்கி ஸ்பின் ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிக்கெல்லாம் வேலைக்கே ஆகாது, இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் கேட்ச் அடிச்சு விடுவோம். ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிக்கை ஏதாவது ஃபாலோ பண்ணி இந்த 1000 டைமண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கெரினா கரண்ட்டு இந்த பண்டில் பிடுங்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ வந்து நீங்கள் யூஸ் பண்ணாத கேரக்டர் இருக்குல்ல, ஸோ லெவலப் பண்ணாத கேரக்டர், அது மாதிரி ஏதாவது கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணி சுற்றுங்க சுற்றுறதுக்கு முன்னாடி. ஏன் அப்படின்னா அந்த மாதிரி சுற்றுனீங்க அப்படின்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா கெரினா கரன் ஓரளவுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது கொடுக்க ட்ரை பண்ணுவான். அப்படி இல்லை அப்படின்னா மாப்பிள்ள நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செலவு பண்ணிட்டே இரு மாப்பிள்ள நான் பிடுங்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாரி வழங்கிடுவான், பிடுங்கி தள்ளிடுவான் எல்லாத்தையும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணாத கேரக்டரை ஸ்பின் பண்ணுங்கள். ஆடம் கேரக்டர், நுல்லா கேரக்டர் கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ ரைட் மாப்பிள்ள, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட்டு, ஐயோ எங்கடா மாப்பிள்ள வெளியில் வந்துட்டேன் நான் பாட்டுக்கு, திடீர்னு ஈவெண்ட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், இங்கேயும் காணா இங்கேயும் காணா, அடடாடா ரைட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கண்டுபிடிச்சாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா 1008 சுற்று சுற்றுது, இப்போ தான் வந்திருக்கும் போல் ரைட்டு. எல்லோரும் ஒரே நேரத்தில் சுற்றினா என்ன பண்ணுறது, கெரினாகாரனே சுற்றிடுவான், தலை சுற்றிடுவான். ஸோ மாப்பிள்ள இந்த ஈவெண்ட்டுக்குள்ளே வந்தாச்சு. சிங்கிள் ஸ்பின் பண்ணிங்க அப்படின்னா 20 டைமண்ட்ஸு, 10 ஸ்பின் பண்ணிங்க அப்படின்னா 180 டைமண்ட்ஸா, அடப்பாவிலா. 1 ஸ்பின் பண்ணிங்க அப்படின்னா ஸ்பெஷல் ஸ்பின்னு 40 டைமண்ட்ஸ் கொடுத்துருக்கானுங்க. ஸ்பெஷல் ஸ்பின் பண்ணிங்க அப்படின்னா 3 டைம் சான்சஸ் அதிகம் பண்டில் எடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க. அது ஒரு இத்து போன ஸ்பின்னு தாங்க என்னை பொறுத்த வரைக்கும், இந்த ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும். இந்த ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1800லேருந்து 2800 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட்ஸ் கொண்டுருப்பானுங்க. ஸோ 1000க்கு கீழே யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டாப்அப் பண்ணாமல் இருக்கீங்களா, ஸோ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டை சுற்றினீங்க அப்படின்னா கண்டிப்பாக 1000 கீழே இல்லை 500 கீழே கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த பண்டில் எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ நீங்கள் எத்தனை டைமண்ட்ஸ்க்கு இந்த பண்டில் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஒரே ஒரு கமெண்ட்டை போட்டுவிடுங்க. நமக்கு உழுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம், இருங்க சுற்றி. ஓகே, ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சுற்ற ஆரம்பிச்சிட்டோம். கடை கடை கடன் சுற்றுது, ஆனால் வேகமாக சுற்ற மாட்டேங்குது, எங்கெங்கேயோ போய் நிற்கிதுங்க அது பாட்டுக்கு. ஆனால் அந்த பண்டில் எமௌண்ட்டை மட்டும் தரவே மாட்டேன்றானு மாப்பிள. ஸோ ரைட்டு, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 180 டைமண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னை போட்டுவிடுவோம். ஸோ ஸ்பின்னை போட்டுவிட்டோம் அப்படின்னா அங்கே பாருங்கள் இந்த இத்து போன ஏகே பாக்ஸ் கிட்டே தான் நான் நிற்கிது ரைட்டு. அதுக்கப்புறம் இந்த ஃபேமஸ் பாக்ஸ் ஒன்று கொடுத்து வச்சுருக்கானுங்க ரைட்டு மாப்பிள. இது ரெண்டுத்தையும் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10 ஸ்பின்னை முடிச்சிருவான்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்கள் 4 விழுந்துருச்சு இதிலே. ஆட பாயில், அடே டைமண்ட் ரயில் வெப்பன் ரயில் கொடுத்தா கூட மனசாரிருண்டா. ஆனால் இத்து போன ஏகே பாக்ஸையும் ஃபேமஸ் பாக்ஸையும் கொடுக்குறானுங்க. ஃபேமஸுக்கு நான் ஸ்கின் எடுத்துட்டேன்டா, ஏன்டா அதே கொடுத்து உசுறவாங்க நீங்கள் ரைட்டு. டைமண்ட் ரயில் வச்சுரு, இப்போ தான் திட்டினாதாங்க இந்த கிருணாகரை சரிப்பட்டு வரான். இவனை திட்டி திட்டியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் பிடுங்கணும் போல ரைட்டு. வெப்பன் ரயில், டைமண்ட் ரயில், இங்கே பாருங்கள் மிச்சம் இருக்குது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஏகே பாக்ஸு ஃபேமஸ் பாக்ஸு. மாப்பிள்ள தயவு செஞ்சு யாரும் இந்த ஈவெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா சுற்றாதீங்க. அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட நிலைமை வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கவலைக்கிடமாக ஆயிரும். ஸோ அதனால் சொல்லிட்டேன், பார்த்துக்கோங்க. ஃப்ரீயாக வந்து பார்த்திங்கன்னா சுற்றணும் அப்படின்னா கீழே இருக்க ஆப்போட லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி உடனே அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு ஃப்ரீயாக மணி ஏர்ன் பண்ணி அதுலேருந்து டாப் அப் பண்ணி நீங்கள் ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பண்டில் எடுங்க. ஸோ ரைட்டர் மாப்பிள, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லக் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படியே கோல்ட் ரயில், வெப்பன் ரயில் ஏதாவது தான் மாற்றி சுற்றி பார்ப்போம், ஏதாவது உழுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. உழுந்துச்சு அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும், உழுவில் அப்படின்னா மாப்பிள்ள இவ்வளோ தான் நம்மளோட துரதிருஷ்டம் அன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்கணும். ஸோ ரைட் மாப்பிள, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஈவெண்ட்டுக்குள்ளே போவோம். என்னென்னத்தையும் அது ஏதாவது பண்ண வேண்டியதாங்க, லாகவுட் கீவுட் எல்லாத்தையும் பண்ணி இந்த ஈவெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கை பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னென்னமோ ட்ரை பண்ணுறேன். ஆனால் இந்த லக்கி வீல் ஸ்பின்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ட்ரிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வேலைக்கே ஆகாதுங்க. ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு பெஸ்ட்டு டைமண்ட் பிடுங்குற ஈவெண்ட் அப்படின்னா வச்சுக்கோங்களேன், ஃப்ரீ ஃபயரில் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஈவெண்ட் இது தான், ஓகேவா? ஸோ ரைட்டு, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்பின் போடுவோமா இல்லை 10 ஸ்பின் போடுவோமா? நம்ம கை வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட்ஸ் இருந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா 10 ஸ்பின் தானே போடுவோம், சிங்கிள் ஸ்பின் எங்கே போடுறது? ரைட்டு, அப்படியே 10 ஸ்பின்னை போட்டுவிட்டு சோழியை முடிச்சிட்டாங்க நினைக்கிறேன். 2 பெட் ஃபுட்டு வேறு லெவல் ராடி பாடா, டைமண்ட் ரயில் வெப்பன் ரயில் கொடுத்தா கூட மனசு காரிடும் ரைட்டு. வேறு என்ன தரானுங்க? ஐயோ மறுபடியும் ஆரம்பிச்சிட்டானுங்கடா
ஸோ வந்து மறுபடியும் ஃபேமஸ் பாக்ஸை கொடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்கடா இவனுங்களை தொல்லை தாங்க முடியலடா. அந்த என்ன ஃபேமஸு ஏகே ஃபேமஸ் ஏகேன்னு கொடுத்து கொடுத்து அந்த பாக்ஸை கொடுத்து நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா வெறுப்பேற்றி சின்ன பின்னம் ஆக்குறானுங்க. ஸோ வந்து கென்னாகரா சத்தியமாக நீ நாசமாக தாண்டா போவ, இவ்வளோ டைமண்ட்ஸ் கொடுங்க, 10 ஸ்பின்னில் 1 ஸ்பின் அந்த எமௌண்ட்டு அந்த பண்டில் பக்கத்துலையாவது போய் நிற்கிதான்னு பாருங்க, எங்கெங்கேயோ போயிட்டுருக்குங்க அது பாட்டுக்கு. ரைட்டு என்னென்னமோ பண்ணுறானுங்க, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பண்டிலே தரமாட்டேன்றானுங்க. சிங்கிள் ஸ்பின் போடுறேன், 10 ஸ்பின் போடுறேன், சூப்பர் ஸ்பின் போடுறேன், எல்லா ஸ்பின்னும் பார்த்திங்க அப்படின்னா போட்டு ஒரு வழி ஆக்கிட்டேன் அந்த ஈவெண்ட்டை. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு கொடுத்த பாட தான் காணேன். ரைட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 900 டைமண்ட்ஸ் காலின்னு நினைக்கிறேன். கிருணாகாரா அந்த பண்டில் கண்ணிலையாவது காமிக்கியா காமிக்க மாட்டியா? ஆஹா பரவாயில்லடா, ஒரு பேக்காவது கொடுத்துருக்கானுங்க, இத்து போன பேக்கு அது அந்த ஒர்த்தியில் அந்த பேக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டில் கொடுத்து வச்சிருக்கானே. அந்த பேக் கொடுத்துருக்க இடத்துல அந்த பண்டில் கொடுத்துருந்தானுங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த MP5 லாஸ்ட் டைம் வந்துச்சு, அது வந்து பார்த்தீங்கன்னா மேலே தான் கொடுத்துருந்தான். இது சைடில் கொடுத்தானாலே நம்ம உசுரை வாங்கிடுவானுங்க, தரவே மாட்டானுங்க நம்மளுக்கு மட்டும். ரைட்டு நம்மளுக்கு எல்லா ஈவெண்ட்லேயும் லக் இருக்கும், ஆனால் இந்த ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் யாருக்குமே லக்கே வந்து பார்த்திங்கன்னா இருக்காது மாப்பிள்ள. ஏன் அப்படின்னா இது வந்து டைமண்ட் பிடுங்குற ஈவெண்ட்டுன்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா லக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈவெண்ட்டில் எதிர்பார்க்காதீங்க. ரைட்டு நம்ம கை டைமண்ட் இருந்தாலும் சும்மா இருக்காது, 10 ஸ்பின் போட்டாச்சு, இந்த 10லையாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா பழனிக்கு வந்து பால் காவடி எடுத்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் தரமாட்டேன்டா அப்படின்னு சொல்லி கருணாகரன் அடம் பிடிச்சிட்ருக்கேன். இருடா மாப்பிள்ள உன திருப்பதி கூட்டிகிட்டு போய் நான் மொட்டை போடுறனா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து பார்த்திங்கன்னா 10 தான் சுற்றினேன். ஆஹா வாய்ப்பில் ராஜா அப்படின்ட்டானுங்க, போடா வெளியில் அப்படின்னு சொல்லிட்டு பொட்டிய சாத்திரி கிளப்பி விட்ருவாங்கன்னு நினைக்கிறேன். டைமண்ட்ஸ் உருவிட்டு ரைட்ரா மாப்பிள்ள ஐயோ ரைட்டு ஆரம்பிச்சிட்டான்டா, கன் பாக்ஸ் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டான். வேலைக்காகாது மாப்பிள்ள, லாஸ்ட்டாக ஒரு 199 டைமண்ட்ஸ் இருக்கு, மறுபடியும் நம்ம கை 10 ஸ்பின்னு தான் போடும், சிங்கிள் ஸ்பின் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். போடு 10 ஸ்பின்னா, இதுலையாவது கடைசியாக கொடுத்தான் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து மலேசியாவில் இருக்க முருகன் கோயிலுக்கே போய் மொட்டை போடலான்னு நினைக்கிறேன். ஆரம்பிச்சிட்டானுங்க ஃபேமஸு ஏகே, இது ரெண்டுத்தையும் கொடுத்து கொடுத்து சத்தியமாக சொல்கிறேன்டா இந்த இத்து போன இந்த பண்டிலே வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிற கனவே வந்து இனிமேல் விட்டுருவோம்டா. இனிமேல் இந்த லக்கி ஸ்பின் வந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா கழுவி கழுவி ஊற்று தான் வீடியோ போடணும் போல் இந்த கென்னாகாரனை. ரைட்டாக மாப்பிள்ள அங்கே பாருங்கள், ஃபேமஸ் ஏகே தான் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு கண்ணுக்கு தெரியுது. பேக் விழுதுங்க, பேக் வந்து அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பண்டில் கொடுத்தானுங்க அப்படின்னா நேரம் நம்மளுக்கு 3 டைம் பண்டில் விழுந்துருக்கோம். ஸோ 2 டைம் வந்து பார்த்தீங்கன்னா பேக் விழுந்துருச்சு. ஆனால் அந்த அமௌண்ட்டையாவது கொடுக்கலாம் ஒரு 1000 டைமண்ட்ஸ்க்கு, அதையும் வந்து பார்த்திங்கன்னா தரமாட்டேன்றானுங்க. ஸோ இவங்களை என்ன தான் பண்ணுறதுன்னு சத்தியமாக எனக்கு ஒன்றுமே புரியல மக்களே. இங்கே போகிற என்னடா 1000 டைமண்ட்ஸ் முன்னேக்க என்னடா MI2B கூட கிளைம் ஆகலை, கிரனேடு கிளைம் ஆகலை, 1000 டைமண்ட்ஸ் கொடுத்தா கிளைம் ஆகும்னு சொன்னீங்களாடா. ஐயோ பக்காங்க, வெளியில் போயிட்டு வந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுவே காட்டுது. MI2B கொடுத்தானுங்களே மாப்பிள, 500 டைமண்ட்ஸ் செலவு பண்ணதுக்கு, 1000 டைமண்ட் செலவு பண்ணதுக்கு ஒரு கிரனேடு ஒரு MI2B தான் மிச்சம், ஒன்றுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. ஸோ ரைட் மாப்பிள, நீங்கள் இந்த ஈவெண்ட்டை சுற்றணும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இதை பார்த்தீங்கன்னாலே கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டை சுத்த மாட்டீங்க. ஸோ கம்மியாக டாப் அப் பண்ணுவீங்க அப்படின்னா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து இந்த ஈவெண்ட்லாம் வந்து கூடிய சீக்கிரம் உங்களால் எடுக்க முடியும். நிறையா பண்ணுவீங்க அப்படின்னா சத்தியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டை தொடாதீங்க. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேமஸ் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா முதல் நாள் போட்டிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு 5 பேருக்கு இவ்வளவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். ஸோ அவங்களாம் பார்த்திங்க அப்படின்னா ரிக்வஸ்ட் கொடுத்து வச்சிருக்காங்க, அப்படியே அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே போயிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிவ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா செண்ட் பண்ணி விடலாம். ஸோ இருங்க நான் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு ஒரு 500 டைமண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாப் அப் பண்ணிட்டு அந்த 500லையாவது எடுத்து தீர்வண்டா அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி சபதம் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பண்டில் வந்து சுற்றி பார்க்குறேன். இருங்க ரைட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு ஒரு 500 டைமண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து டாப் அப் பண்ணிட்டு வந்துடுவோம். ஸோ போடு மாப்பிள்ள, வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா விட்டு சொத்து போயிட்டே இருக்குது. 500 டைமண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 400 ரூபாய்க்கு டாப் அப் பண்ணியாச்சு. நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வின்சோகோல்ட் ஆப்லேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ரெஃபர் பண்ணிவிட்டு தான் வந்து டாப் அப்லாம் பண்ணுறேன். தயவு செஞ்சு நீங்கள் சொந்த காசுலாம் போட்டு செலவு பண்ணிங்க அப்படின்னா அவ்வளோதான் மாப்பிள சொத்து பத்திரம்லாம் போயிடும், நல்லா யோசிச்சுக்கோங்க. ஸோ நீங்களும் ஃப்ரீயாக என்ன மாதிரி டைமண்ட்ஸ் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கீழே இல்லை ஆப்போட லிங்கை கிளிக் பண்ணி ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டீங்க அப்படின்னாலே ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸுக்கும் 40-40 ரூபா கிடைக்கும். ஸோ அதை வச்சு ஃப்ரீயாக டாப் பண்ணலாம். 500 டைமண்ட்ஸ் வந்துச்சு இல்லை நம்ம கை சும்மா இருக்குமா? ரைட்டு 10 ஸ்பின்னு வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி விட்டேன். அடை பாயிலாடே மறுபடியும் ஏகேவா? ஆஹாஹா முடிஞ்சு போச்சுடா சோழி, கண்டிப்பாக இந்த ஏகே கொடுத்தானுங்கனாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பண்டில் சைடே வந்து பார்த்தீங்கன்னா போகமாட்டானுங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ரைட்ரா மாப்பிள, இன்னையோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டை இந்த லக்கி ஸ்பின் ஈவெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா சத்தியமாக வந்து பார்த்தீங்கன்னா தலை முழுவிடணும். இனிமேல் இந்த ஈவெண்ட் வந்துச்சு அப்படின்னா எதாக இருந்தாலும் தொடவே கூடாது, வந்ததா பார்த்ததா போனமாயிட்டு போயிட்டே இருக்கணும் அப்படியே தான். ரைட்டு அப்படியே வாயெல்லாம் வளர ஆரம்பிச்சிச்சுங்க. ரைட் ஐயையோ என்ன பண்ணுறதுனே தெரியலையா. ரைட்டு 40 ஸ்பின்னு போடுமா? ஸ்பெஷலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்ன போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பின்ன போட்டேன். இங்கே பாருங்கள் அதுக்கும் ஃபேமஸ் பாக்ஸு. ஐயையோ இவங்க தொல்லை தாங்க முடியலங்க சத்தியமாக. ஸோ ஒரு 20 ஸ்பின்னா? ரைட்டு ரைட்டு இதுக்கும் ஃபேமஸு. 40 போட்டாலும் ஃபேமஸு, 180 போட்டாலும் ஃபேமஸு. இத்து போன ஃபேமஸு, இத்து போன ஏகே கொடுத்து நான் என்னடா பண்ணட்டும்? இந்த பண்டில் ஒரு எமௌண்ட்டாவது கண்ணில் காமிங்கடாடே புலம்பு வச்சிட்டானுங்க மக்களே. தயவு செஞ்சு இந்த ஈவெண்ட்டை சுற்றாதீங்க, பார்த்துக்கோங்க. நீங்கள் நிறையா டாப் அப் பண்ணுவீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த ஈவெண்ட் சைடே தலையே காட்டாதீங்க. பண்டில்
அதுவும் இதாகுது ரைட்டு வாயில் கண்ணா அப்புடின்னு வருது நல்லா. இங்கே பாருங்கள் பத்து ஸ்பின் வந்து போட்டு விட்டால் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஏகே பாக்ஸு, அதுக்கப்புறம் ஃபேமஸ் பாக்ஸு ரைட்டு. மாப்பிள்ள நம்மளுக்கு இந்த பண்டில் வந்து பார்த்திங்கன்னா வாழ்நாளே தரமாட்டானுன்னு நினைக்கிறேன் ரைட்டு. இதோட வந்து பார்த்தீங்கன்னா தலை மொழிவிட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ தயவு செஞ்சு இந்த பண்டில் எடுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரீயாக நீங்கள் டாப்அப் பண்ணணும் அப்படின்னா கீழே ஆப்போட லிங்க் இருக்குது, அந்த ஆப்பை ஜஸ்ட் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி ஃப்ரீயாக வந்து அப்படின்னா டாப்அப் பண்ணுங்கள். மாப்பிள்ள நான் இதோட விட்டுட்டு போயிட்டே இருக்கேன் மாப்பிள்ள, நன்றி. ஓகேவா, ஃப்ரீ ஃபயருக்கு நீங்கள் ஃப்ரீயாக டாப்அப் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா வின்சோகல் ஆப்பை ட்ரை பண்ணுங்க நண்பா, கண்டிப்பாக வந்து ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதில் இருக்க ட்ரிக்கு, ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுற மூலமா வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 10 ரூபாய் கிடைக்கும். ஸோ சைன் அப் போனஸா. ஸோ நம்ம லிங்க் யூஸ் பண்ணிக்கோங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க் யூஸ் பண்ணி வின்சோகல் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 ரூபாய் கிடச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் ஆப்பில் இருந்து உங்கள் நண்பர்களை ரெஃபர் பண்ணுற மூலமா பார்த்திங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன், ஸோ உங்களுக்கு வந்து 100 ரூபாய் கிடைக்கும். ஸோ ஒரு ரெஃபரலுக்கு 100 ரூபாய் கிடைக்கும், உடனே வந்து 100 ரூபாய் கிடைச்சிடாது. ஜஸ்ட் வந்து நீங்கள் உங்களோட ரெஃபரலை ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க உங்கள் ஃப்ரெண்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அவர் வந்து இந்த ஆப் ஓப்பன் பண்ணின்றாரு அப்படின்னா அவருக்கு வந்து 10 ரூபாய் கிடைக்கும்ல. ஸோ அந்த 10 ரூபா பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து கேம் விளாட வைக்கணும், அவர் ஒரே ஒரு கேம்ஸ் விளாட வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 24 ரூபா கிடைச்சிரும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10-20 நண்பர்களை ரெஃபர் பண்ணுங்க அப்படின்னா 100, 200, 300, 400 அப்படின்னு சொல்லிட்டு ஏர்ன் பண்ணிட்டே போகலாம். ஸோ நான் பார்த்திங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் 1196 இதுவரை லைஃப் டைம் ஏர்ன் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வித்ட்ரல் அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா 196 ரூபா இப்போ இருக்குது. ஸோ இது வந்து நான் வந்து வித்ட்ரால் பண்ணி ஃப்ரீ ஃபயருக்கு டாப்அப் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து டிப்ஸ் நண்பா. ஸோ மறக்காமல் வந்து எல்லாருமே ட்ரை பண்ணிக்கோங்க. ஆப்க்கான லிங்க் பார்த்திங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன், இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஆஃபர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஃப்ரீ ஃபயருக்கு 15% வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு டாப்அப்புக்கும் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா டைமண்ட்ஸ் வந்து இதில் கிடைக்கும். 80 ரூபாய்க்கு டாப்அப் பண்ணிங்க அப்படின்னா 100+10 டைமண்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி டைமண்ட்ஸ் எக்ஸ்ட்ராவும் கிடைக்குது, ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஆஃபர்ஸும் கிடைக்குது. கண்டிப்பாக வந்து வின்சோகல் டாப்பை ட்ரை பண்ணுங்க நண்பா. ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன கேம்ஸ் தான், ரொம்ப கஷ்டமான கேம்ஸ் எல்லாம் கிடையாது. உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா பபுள் ஷூட்டர், நீங்கள் ரெகுலராக விளாடுற கேம்ஸ் வந்து வின்சோகல் டாப்பில் விளாண்டிங்க அப்படின்னா காசு ஏர்ன் பண்ணலாம் நண்பா. ஸோ ஜஸ்ட் வந்து ரெண்டாவது ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க அப்படின்னா தெரியும். ஸோ நீங்கள் 2 ரூபாய் மினிமம் கட்டி விளாட ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரெஃபரல் போனஸ்லேயே விளாட்ற மாதிரி ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, அதையும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா. கண்டிப்பாக எல்லாருமே இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, சேனல் பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் ஆப்ஸ் ரிவ்யூஸ் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.